ஹாய் கைஸ் வெல்கம் டு காஸ்மிக் வோட். இந்த மாதிரி நம்ம மனசு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபென்டாஸ்டிக் ஃபோரை பற்றி நம்ம மைக் ஹோஸ்டன் ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்கூப் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வெளியக்குள்ளே போகலாம். அதாவது வந்து 2014 யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் அப் மூவி கொடுத்து அடுத்து அது ஒரு ரெண்டு பார்ட் எடுத்தாலும் கூட வந்து நம்ம இன்ஃபினிட்டி வார் மட்டும் எண்ட் கேம் அப்படிங்கிற ரெண்டு பிக்கஸ்ட் கிராஸ் ஓவர் மூவியை வந்து அவங்களுக்கு அப்பியரன்ஸ் கொடுத்து ஒரு தாறுமாறான விஷயத்தை பண்ணி போயிட்டாங்க. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா எட்டனல்ஸுக்கு வந்து எம்சியூ பேஸ் ஃபோரில் ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. அது தெரியும் ஃபாஸ்டோட ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அந்த வகையில் நம்மளுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் எக்ஸ்போன் வரப்போது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக சொன்னால் வந்து எக்ஸ்போன் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியல, ஒரு 2025 or 2024 மேலே தான் வரும். பட் ஆனால் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து 2022 அல்லது 2023 ரிலீஸ் ஆகலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக சொன்னால் வந்து நம்ம அக்டோபர் 7 அப்படி சொல்லிட்டு 2022 வந்து ஒரு பிளான் ஃப்ரீயாக இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டமேன் 3 வந்து பிப்ரவரி மாதமும், நம்ம வந்து மே 6 வந்து நம்ம வந்து இந்த பிளாக் மதர் 2 திரைப்படமும், நம்ம ஜூலை மாதம் வந்து கேப்டன் மார்வல் 2 திரைப்படமும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்ல ஒரு ஹெவி ரூமாக தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக நடக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து அக்டோபர் 7 வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து ஃபென்டாஸ்டிக்ஃபோர் மூவி அப்படின்னா டெட்பூல் மூவி வரலாம், இல்லைனா வந்து 2023 மாதம் இருக்கிற மூவியோ அல்லது வந்து நடத்திருக்க ஒரு நவம்பர் மாதம் மூவியோ வந்து ஏதாவது நம்ம ஃபென்டாஸ்டிக்ஃபோர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்ஃபோர் மூவியில் வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம ஸ்பைடர்மேன் 3 வந்து ஃபாக்ஸ்டர் பில்டிங், அதாவது அந்த ஃபாக்ஸ்டர் பில்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லுன்னா நம்ம ரீட்ரிசஸோட பில்டிங், நம்ம ஃபென்டாஸ்டிக்ஃபோரோட பில்டிங், அந்த பில்டிங்கை வந்து கேமியோ காட்டிட்டு அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக்ஃபோர் மூவியில் வந்து ஸ்பைடர்மேனோட அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90s வந்து ஒரு காமிக்ஸ் வந்திருக்கேன், வாட் இஸ் ஸ்பைடர்மேன் ஜாயின் டு ஃபென்டாஸ்டிக்ஃபோர். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் ஃபென்டாஸ்டிக்ஃபோரோட சேர்ந்த மாதிரி ஒரு சில காமிக்ஸ் வந்திருக்கு, ஒரு 90s காமிக்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸ்பைடர்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக்ஃபோர்னு கூட ஒரு காமிக் சீரிஸ் இருக்குது, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி இதை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்பைடர்மேனோட கேமியை மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிங்க, அட்லாண்ட் பகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் முதல்ல நம்மளுக்கு கொடுத்துற ஞாபகம் வருது. அவர் யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா வந்து அவர் பிளாக் போல்ட். நம்ம இன்ஹியூமன்ஸ் இருக்கல, இன்ஹியூமன்ஸோட அட்லாண்டோட பகுதி இருக்குல்ல, அந்த அட்லாண்ட் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு லெவலில் வந்து இதில் வந்து எம்சியு காட்ட போகிறாங்க. கெவின் ஃபேஜ் வந்து ஒரு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக வந்து அட்லாண்ட் பில்டிங் காட்டி அந்த அட்லாண்ட் பில்டிங்கோட அப்பியரன்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லேயே வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வந்து இன்ஹியூமன்ஸ் வந்து புதுசு இல்லை, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இதில் 45 அதாவது 1965 வந்து முதல் வந்து இன்ஹியூமன்ஸ் தன்னோட முதல் டெபியூட்டை வந்து காமிக் டெபியூட்டை வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக்ஸை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இந்த அட்லாண்ட் பில்டிங் வந்து ஃபென்டாஸ்டிக் இஸ்யூ 47 இயர் வந்து ஒரு 1966 அந்த ஒரு காமிக்ஸில் தான் வந்து முதல் வந்து அட்லாண்ட் பகுதியும் காட்டப்படுது. அதை தொடர்ந்து அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக சொன்னால் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இன்னும் முடிச்சு எக்கத்தக்கமான விஷயங்கள் நிறைய காமிக்ஸில் பண்ணியிருக்காங்க. 1960s இருக்கட்டும், 1990s ஓடப்பட்ட ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான் அந்த அனிமேஷன் சீரீஸில் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கார்ல ஜானி ஸ்டாம், அவருக்கும் நம்ம பிளாக் போல்டோட ஒய்ஃப் மதுஷாவோட தங்கச்சியான கிறிஸ்டல் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி உருவாகி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டிவி சீரீஸ் அனிமேட்டட் சீரீஸில் வந்து இன்ஹியூமன்ஸோ கலாப் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் குறிப்பாக சொன்னால் வந்து எக்கச்சக்க மனுஷங்கள் வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இன்ஹியூமன்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கூட டிபிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வந்து நம்ம இன்ஹியூமன்ஸை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் போல்ட்டும் மேக்ஸிகோஸும் வந்து நம்ம மிஸ் மார்வலோட டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் வரப்போறாங்க. அதை தொடர்ந்து வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மைனஸை வந்து நம்ம பிளாக் போல்ட் வந்து தன்னோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வரப்போறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சொன்னது நம்ம வைக்க சொல்கிறது தான். அது தொடர்ந்து இந்த மாதிரி நல்லா தாறுமாறு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எப்படி கூட பார்க்கறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு இந்த வேலை கிடைக்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காருன்னா குவாண்டம் ரியலாம் கிடைக்க முடியுமா சொல்லியிருக்காரு. குவாண்டம் ரியலாம் மெயின் குவாண்டம் ரியல் இல்லை, குவாண்டம் ரியலில் ஒரு பகுதியாக வந்து நெகட்டிவ் சோன் இருக்குது. அந்த நெகட்டிவ் சோனில் தான் அவங்களுக்கு பவர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் சோனில் பவர் கிடைச்சா தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் சோனில் தான் அவங்களுக்கு பவர் கிடைக்கும்போது நம்ம வந்து ஆண்டமந்த வாசப்படத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஜானல் பிளான்ட்டை வந்து அவங்க உள்ளே போயிட்டு அவங்க நிறைய பவர்ஃபுல்லாக மாறி வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட அவங்க காட்டினா நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் குறிப்பாக சொல்ல வேண்டிய சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு வந்து ஒரு ஆண்டமேன் 3 ஒரு நல்ல வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஆண்டமேன் 3 வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட கேமியோ இது கூட நல்லா ஆச்சரியத்துக்கில்ல, ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்போ கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இயரில் வர கடைசி படமாக கூட வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கொடுத்து அப்படின்னா வந்து அடுத்த வருஷம் கூட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி கொடுத்தா ஆச்சரியத்துக்கில்ல. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பாருங்கள், அவஞ்சர்ஸ் எண்ட் கேம் கடைசி ஒரு 4 கழிச்சு கன்ஃபார்ம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மே மாதம் ரிலீஸ் ஆகிற படமாக இருந்தால் தாறுமாறாக இருக்கும், ஏன்னா வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து பயங்கரமான ஒரு டீம் மூவியாக இருக்கும். ஸ்பைடர்மேனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து தாறுமாறாக இருக்கும், ஏன்னா ஸ்பைடர்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து தாறுமாறாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஒரு பயங்கரமான பரிச்சயமான கதாபாத்திரங்க மார்வல் காமிக்ஸ்க்கு, அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு பயங்கரமான டீம் இருக்கும் மார்வல் காமிக்ஸ்க்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் எப்படி இருக்கும், தாறுமாறாக இருந்தால் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உள்ளே வந்தாலே போதும், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வச்சு நம்ம வந்து அனிகிளஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அனைலஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காந்த காங்கராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சில்வர் சப்பராக இருக்கட்டும், டாக்டர் தூமாக இருக்கட்டும், நம்ம கேங் த பிக் பேட்
கேரக்டர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் கூட நம்ம வந்து எஃப்சியில் கொண்டு வந்தால் அதெல்லாம் கன்ஃபார்ம் நடக்கும் நினைக்கிறேன், படிப்படியாக பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து டாக்டர் வந்து தன்னோட முதல் அப்பியரன்ஸை வந்து முதல் கேமியோ வந்து ஒரு சின்ன கேமியோ வந்து டாக்டர் சீன் மட்டியோஸ் ஆஃப் மேன்லஸ்லையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லனாக வந்து பிளாக் பந்தர் டூலையும், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டிஸ்டிபிள் சீரிஸ் டெவலப் பண்ணிருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம டாக்டர் வந்து வந்தவர் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து அதுக்கப்புறம் வந்து சில்வர் சப்பர் மாதிரி காட்டுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ராங்கிரே வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியில் வந்து வில்லனாக ப்ளே பண்ண போகிறாங்க அவங்க மாதிரி பேசப்பட்டு வருதுல, அது சொன்னது வந்து நம்ம மேக்கு சொல்லி தான் கன்ஃபார்மாக அதை தொடர்ந்து கொண்டு வந்து கூட பின்னாடி சில்வர் சப்பர் மூவி கொடுத்து கூட பொறுமையாக நம்ம கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்தால் ஆட்சியத்துக்கல. ஏன்னா சீக்கிரட் வாரத்தில் வந்து நம்ம மேக்கர் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு, கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகிற லெவலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஹியூமன்ஸும் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் கலக்கும்போது தாரமாக இருக்கும். ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கேன்னா, நம்ம இன்ஹியூமன்ஸில் இருக்க ஒரு ரெண்டு மெம்பருங்க நம்ம வந்து கிறிஸ்டல் மட்டும் மதுஷா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்காங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோரில். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்லேயே இருந்திருக்காங்க. ஏன் இதற்கே நம்ம ஸ்பைடர்மேனே ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருந்திருக்காரு, அதாவது வந்து ஒரிஜினல் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருந்திருக்காரு, ஒரிஜினல் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு அப்புறம் இருக்க இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருந்துச்சு அதில் இருந்திருக்காரு, அதெல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. ஒருவேளை அதை பேஸ் பண்ணி கூட இவங்க கொண்டு வரலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தாறுமாறாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அயன்மேனோட அப்பியரன்ஸ் வந்து எக்கச்சக்க மூவியில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ அடுத்த அயன்மேனாக வந்து நம்ம என்ன எம்சியில் கருத போகிற கதாபாத்திரம் வந்து யாரே அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த பரிச்சயமான கதாபாத்திரம் யாருன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ப்ளே பண்ணுற ஸ்பைடர்மேன் தான். அதனால் வந்து ஸ்பைடர்மேன் எப்படி கொடுத்தா தாறுமாறாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம எம்சியு வர்சன் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வந்து எப்போதுமே வந்து காட்டாமல் பழைய வில்லனை காட்டாமல் ஒரு பரிச்சயமான வில்லனை காட்டுவாங்க தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச மோல்மேன் வந்து எம்சியில் வந்து தன்னோட முதல் அப்பியரன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வில்லனாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட பாட்டோட வந்து ஏதாவது அனிகிளைஸ் டீஸ் பண்ணிட்டோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டாக்டர் தூமுக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சண்டை வர மாதிரி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் டாக்டர் தூமும் கூட நம்ம வந்து காமிச்சு ரொம்ப வந்து பரிச்சயமான கதாபாத்திரம் தான். ரெண்டு பேரும் ஒரு இஜிலி கதாபாத்திரம், ரெண்டு பேரும் காலேஜ் ஒன்றா படிக்கிறமாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி காட்டினாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து கன்ஃபார்மாக டாக்டர் தூம் நம்ம சில்வர் சஃபர் கேரக்டர்ஸ் இவங்க இல்லாத ஒரு வில்லன் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. அந்த வகையில் மோல்மான் அல்லது வந்து ஃப்ராங்கேரியில் வந்து யாராவது ஒருத்தங்க வில்லனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருதுங்க. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் போது வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து இதெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது நம்ம பார்க்குற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கார்டில் எப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 2005, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரைஸ் ஆஃப் சில்வர் சர்வர் 2007, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 2015 அந்த ரீபூட் மூவி அதெல்லாம் காட்டிலும் இந்த மூவி வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்மேன் 3 வந்து நான் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் மட்டும் குறிக்கல, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு சொல்லி வரதுக்கு ஆன்ட்மேன் 3 ஒரு நல்ல வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாரமுறாக இருக்கும் போது தான் நினைக்கிறேன் மிரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் தான், அவர் தான் வந்து இந்த அட்லான வந்து ஒரு 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை தொடர்ந்து அப்புறம் தான் வந்து நம்ம பிளாக் போல்டோட தாத்தா பாட்டிகள் அங்கே போயிட்டு இருந்து அப்புறம் பிளாக் போல்டு அரசாட்சிக்கு மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன அப்படின்னு அந்த ஓல்டு அட்லான் அறிஞ்சிட்டு நியூ அட்லானுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேற வந்து ஹிமாலயாஸுக்கு போவாங்க. அதுக்கு வந்து நம்ம எட்டர்னல்ஸோட முக்கிய கதாபாத்திரமான இக்காரிஸ், இக்காரிஸ் கதாபாத்திரம் கூட இப்போ ரிச்சர்ட் மீன் ப்ளே பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரம் தான் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹிமாலயாஸுக்கு வந்து நம்ம பிளாக் போல்டோட டீம் போகிறதுக்கு இன்ஹியூமன்ஸ் போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒளிவு போவார். மேபி அது மாதிரி கூட காட்டினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் இப்போ காமிக் கொண்டு அதனால் நல்லா எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் ஒரு சீரிஸ் போட்டிருப்பாங்க மார்வல் இன்ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு, அந்த சீரிஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சீரிஸை காட்டும் நல்ல ஒரு தரமிக்க வல்லமிக்க ஒரு சீரிஸாக அல்லது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் கொடுப்பாங்க இன்ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு டீம் ஆஃப் மூவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்ப்பு அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்ஹியூமன்ஸ்க்கு ஒரு டீம் ஆஃப் மூவியோ அல்லது டிவி சீரிஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தாறுமாறாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுவும் பதுஷா பிளாக் மோல்ட் மேக்ஸிமஸ் இவங்க மூணு பேரும் ஒரு நல்ல வெயிட்டாக காட்டினாலும் தோர் 1 படத்தில் எப்படி நம்ம தோர் லோக்கியே பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி வந்து நம்ம இன்ஹியூமன்ஸ் மூவியில் வந்து பிளாக் போல்ட்டையும் மேக்ஸிமஸையும் பார்ப்போம். அதெல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி தான் காமிஸாக காட்டியிருக்காங்க. இன்ஹியூமன்ஸ் பற்றி எதாவது தனி வீடியோ போடணுமா அப்படிங்கிற மறக்காம கீழே போனால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் யார் ப்ரோ நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப பயங்கரமாக ஹெவி ரூமர் போயிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஜாக்லினோட ஃபேன்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் குவைட் ஆஃப் லைஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ அந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சீசன் 2 கிட்ட முடிய போது இப்போ 4 எபிசோடு கிட்ட போயிருக்கேன்னு 4 எபிசோடு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து அதில் ஜாக்லினோ ஒருத்தர் நடிப்பார், அவர் யார்னா வந்து நம்ம ஜான் கரன்ஸ்கி. ஜான் கரன்ஸ்கி தான் வந்து மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அதில் வந்து குவைட் ஆஃப் லைஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைட் ஆஃப் லைஸ் தான் ஹீரோயின் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த இப்போ கூட பார்ட் 2 ட்ரெயிலர் வந்துருக்கு, நம்ம ஃப்ரெண்டு காமிக் கொண்டு அதை கூட அதை பிளேட் பண்ணியிருந்தார். அதில் இந்த சீரீஸில் அவ்வளோக்கா ஃபாலோ பண்ணுறதுல அதில் வந்து ஒரு ஹீரோயின் இருப்பாங்க தெரியுமா, எவ்வளி பிளண்ட். அந்த ஹீரோயின் தான் வந்து சூசன் ஸ்டாமா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயே வந்து நம்ம ஜான் கரன்ஸ்க்கு எவ்வளி பிளண்ட் வந்து ஹஸ்பண்ட் பண்ணியிருக்கான். அவங்க வந்து அப்படியே வந்து நம்ம எம்சியில் அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். பைக் யூஸ் பண்ணி சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்சம் தாறுமாறாக நினைக்கிறேன். அது மட்டும் குறிப்பாக சொன்னோம்னு சொன்னால் இன்னும் யார் பென் கிரீம்க்கு யார் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது நிறைய பேர் வந்து ராக்கஸ் ராக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஜானி ஸ்டாமுக்கு வந்து காஸ்டிங் மொத்தம் 3 பேர் இருக்காங்களா ரூமர் கேஸ்டிங்கு, யார் யார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தோரோட தம்பி கிறிஸ் ஹாம்சோட தம்பி வந்து லியாம் ஹாம்ஸ்,
செத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜாக் ரெஃபரன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய ஸ்பைடர்மேன் அதாவது டாபி மேக்கர் இல்லைங்க, நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கூட இருக்காரு. இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருதுங்க. பொறுத்திருந்த பாப்பா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜானி ஸ்டாமா யாரை பார்க்குற எதிர்பார்க்குறீங்க அப்படி அதை மறக்காம கீழே கவனிங்க. நம்ம மார்ச் மாதத்தில் வந்து சினிமா காமிக்கான் இருக்கு, அது தொடர்ந்து வந்து ஜூன் மே மாதத்துலேயோ ஜூன் மாதத்துலயோ வந்து சாண்டிகோ காமிக்கான் இருக்கு. அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து நம்ம எம்சியூ பேஸ் பே மூவி வரைக்கும் போது கன்ஃபார்ம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி அதை மறக்காம கீழே கவனிங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியில் வந்து ஸ்பைடர்மேன் மற்றும் இன்ஹுமன்ஸ் வரதை பற்றி உங்களுக்கு தாட்ஸ் என்ன அப்படிங்கிற மறக்காம கீழே கவனிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களை தாட்ஸ் என்ன அப்படிங்கிற மறக்காம கீழே கவனிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காஸ்மிக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்ட அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வெயிட் பண்ணுவோம்.